வணக்கம் நான் உங்கள் பி சுவாமிநாதன் பேசுகிறேன் புதிதாக ஒரு முயற்சி எடுத்துள்ளேன் சுவாமி ஸ்பிரிச்சுவல் சர்வீசஸ் ஆம் இதுதான் அந்த புது முயற்சி கலாச்சாரம் பண்பாடு பக்தி நற்குணங்கள் சார்ந்த பயிற்சிகள் ஆன்லைன் வகுப்புகள் மூலம் வழங்கப்படும் வயது ஜாதி எந்த வேதமும் இல்லை ஆண் பெண் எவரும் பங்கு பெறலாம் இந்த ஆன்லைன் வகுப்புகளை துவங்கலாம் என்று திட்டமிட்டுள்ளேன் கூடுதல் விவரங்கள் விரைவில் நன்றி மகாசங்கரா மேட்ரி மோனி உங்கள்ட்டெல்லாம் சமீபத்துல சொல்லியிருந்தேன் எல்லாம் சரியாகி இடத்துக்கு வரப்போறோம் மேட்ரி மோனி மீட் நடத்த போறோம் பொண்ணு தேவைப்படுறவா உள்ள தேவைப்படுறவா எல்லாரும் அந்த இடத்துக்கு வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் யார் யாருக்கெல்லாம் தேவை இருக்கோ டபிள்யூ டபுள்யூ டபிள்யூ மகாசங்கரா மேத்யூமோனி டாட் காம் அதில் பதிவு பண்ணுங்கோ இந்த வெப்சைட் வந்து இன்றைக்கி ரொம்ப அட்வான்ஸ்டு ஸ்டேஜில் எல்லா தகவலும் சேர்ந்தது போல் காணப்படுகிறது உங்களுக்கு கல்யாணம் நிச்சயமாக எடுத்தால் நீங்கள் இதுலேருந்து வெளியில் வந்துடலாம் அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது நான் வெளில வந்துடுறேன் அப்படிங்கிற ஆப்ஷன்லாம் இருக்குது நிறைய தகவல்கள் இருக்குது பதிவு பண்ணுங்கோ எல்லாருக்கும் பலன் கிடைக்கட்டும் பிரிவாச்சரணம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் காஞ்சி வாசாய பத்மகே சாந்த ரூபாய திமிகி சந்திர ஷெகரேந்திர பிரச்சோதி ஆதரி எல்லாருக்கும் நமஸ்காரம் மகாபெரிவா மகிமை அனுபவத்தில் பசுவோடு தொடர்புடைய பிரிவ அனுபவங்களை நம்ம இருக்கோம் இப்போ பசு எந்த அளவுக்கு நமது வாழ்க்கையில் முக்கியம் ஒரு தெய்வமாக இருந்து மிகப்பெரிய செல்வமாக இருந்து பசு நம்மளை வழி நடத்துறது அப்படிங்கிறத நம்ம அத்தனை பேருக்குமே தெரியும் ஒரு கோவில் போனால் கோசாலை இருக்கும் இந்த கோவிலில் இருக்கிற தெய்வம் காலங்கார்த்தால் யாரோட முகத்தில் முழிக்கும் அப்படின்னா பசுவோட முகத்தில் முழிக்கும் ஒரு வீடு நம்ம கிரகப்பிரவேசம் பண்ணுறோம் அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ளே முதன் முதலாக பசு தான் உள்ளே போகும் வெடியங்கார்த்தால் உள்ளே போகும் பக்கத்தில் எங்கே இருந்தாலும் ஒரு பசுவை யாருக்கிட்டேயான்னு சொல்லி நம்ம கூட்டிகிட்டு வருவோம் என்ன காரணம் அப்படின்னா பசு இருக்கிற இடத்துல எந்த விதமான தோஷங்களும் இருக்காது இப்போ ஏன் கிரகப்பிரவேச வீட்டுக்குள்ளே பசுவை கூட்டிகிட்டு வரும் அப்படின்னா அந்த வீட்டில் அந்த வீடு கட்டுகிற போது மேஸ்திரி கொத்தனார் எல்லாம் இருப்பேன் ஆண்களும் இருப்பாள் பெண்களும் இருப்பேன் அந்த சமயத்தில் அவெல்லாம் இங்கிருந்து வெளியூர்கள் இருந்து வந்து தங்கி வேலை செய்வேன் ஒரு வீட்டுக்கு விளக்கான நாள் ஒரு தீட்டுன்னு வச்சுக்கணும் அந்த பெண்கள்லாம் எங்கேயும் போக மாட்டேன் அங்கே தான் இருந்து வேலை செய்கிறதுனால அங்கேயே தங்கிடுவேன் அந்த கொத்தனாரும் அந்த மேஸ்திரியும் அந்த வீடு கட்டுறவாளும் எதானு ஒன்று ரெண்டு தப்புகளை செய்ய நேரிடலாம் ஒரு வீட்டு புது வீடு அங்கே தப்பு நடக்கிறது அப்படின்னா அது ஒரு தோஷம் அது அதெல்லாம் எப்படி போக்குறது எப்படி போகிறது அப்படின்னா பசு தான் பசுவை கூட்டு போகிறோம் ஒரு வீட்டுக்குள்ளே பசு நுழைஞ்சாச்சுன்னா அங்கே இருந்த அங்கே என்னென்ன தவறுகள் நடந்ததோ அந்த வீடு கட்டுறபோது ஒரு ஆண் தவறு செஞ்சுருக்கலாம் ஒரு பெண் தவறு செஞ்சுருக்கலாம் இல்லை ஏதான ஒரு தவறு நடந்திருக்கலாம் அந்த தவறுகள் அத்தனையும் போகணும் அந்த தோஷங்கள் போகணும் அப்படின்னா அதற்கு பசுவை உள்ள கொட்டின்னு வரும் அந்த அளவுக்கு பசுவுக்கு ஒரு முக்கியத்துவம் அதனால தான் பசு என்ன சொல்கிறோம் தெய்வமாக நாம் பார்க்கிறோம் நமது தோஷங்களை அகற்றக்கூடியவர்கள் தெய்வங்கள் குருமார்கள் ஒரு பசுவும் நம்ம தோஷத்தை அகற்றுறது அப்படின்னா பசுவும் நமக்கு தெய்வம் தான் இங்கே பார்த்தோம் அப்படின்னா அடுத்த ஒரு சம்பவம் கிரேக்க தேசம் கிரீஸ் நாடுன்னு சொல்லுவோம் அந்த நாட்டினுடைய மகாராணி அந்த நாட்டினுடைய இளவரசி அந்த இளவரசு பேர் ஐரின்னு பேர் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் மகா பற்றி பத்தி தெரிஞ்சுண்டு இந்த மகான் மேலே ஒரு அத்தீதமான பக்தி வருது வாழ்க்கை அவா வேறு மதத்தை சார்ந்தவர்கள் ஆனால் இந்த மகானை பற்றி படித்து தெரிந்து கொண்ட பிறகு இவர் மேலே ஒரு பக்தி வருது என்ன பண்ணுற அடுத்து வருஷா வருஷம் அங்கிருந்து புறப்பட்டு இந்தியாவுக்கு வர மகாபிரிவா எங்கே இருக்கலங்க போய் தரிசனம் பண்ணுவார் சில நாட்கள் தங்குவார்கள் எப்படி ஒரு பக்தி பாருங்களேன் ஒரு கிரேக்க தேசத்தில் இருக்கிற அந்த நாட்டினுடைய ராணியும் அந்த இளவரசியும் சில பரிவாரங்களோட வருடா வருடம் மகா சுவாமிகள் எங்கே இருக்காரோ அந்த இடத்துக்கு வந்து தங்கி தரிசனம் பண்ணி அவரோட ஆசிர்வாதத்தை வாங்கிண்டு சந்தோஷமாக போவான் இந்த மகான் மேலே அவ்வளவு பக்தி இந்த மகானை தரிசிக்கின்ற சமயங்களில் இந்த மகானை பார்க்க போகிற போது கால்களில் செருப்பு போட மாட்டாள் வெளிநாட்டுக்காரா அவெல்லாம் வீட்டுக்குள்ளே செருப்போட தான் இருப்பாள் ஆனால் இவா ரெண்டு பேரும் மகானை தரிசிக்க போகிற போது செருப்பே போட மாட்டாளாம் மகான் கிட்ட இருக்கும்போது அதெல்லாம் பயன்படுத்தவே மாட்டேன் அப்படி ஒரு பக்தி அவர்களுக்கு வருஷம் வருஷம் வந்துடுவான் பிரிவ தரிசனத்துக்கு வந்துடுவான் வந்து ஆனந்தமாக உட்காந்துட்டு அந்த மகானை தரிசனம் பண்ணிவிட்டு மகாபிரிவை சொல்கிற விஷயத்தை கேட்டுவிட்டு இங்கேருந்து புறப்பட்டு போயிடுவான் இந்த பாடசாலை கோசாலை இதெல்லாம் இவர்கள் அவ்வப்போது வருகிற போது பார்த்த காரணத்தினால அந்த இளவரசி இருக்கா இல்லையா ஐரின் இளவரசி அவளுக்கு என்ன தோணித்து அப்படின்னா நம்ம நாட்டில் பால் பவுடர்லாம் நிறைய இருக்கே அந்த பால் பவுடர்லாம் இங்கே அனுப்பிச்சாச்சுன்னா இங்கே இருக்கிறவர்களுக்குலாம் பயன்படுமே இந்தியாவில் எத்தனையோ ஏழை ஏழையானவள்லாம் இருக்கா வசதி இல்லாதவா இருக்கா ஹோம்லாம் இருக்குது அனாதைகள் இருக்கா பசங்க பசங்கள் இவளுக்குலாம் பசும்பால் தேவைப்படும் அதனால் இந்த பால் பவுடரை நம்ம வாங்கி அனுப்பலாம் அப்படின்னு அந்த இளவரசிக்கு தோன்றுறது இப்போ வெளிநாடுகள் பார்த்தோம் அப்படின்னா நம்ம நாட்டில் நம்ம ஊரில் பார்க்குறோம் இல்லையா கடந்த பால் வருது சில பேர் சில பேராத்துக்கு வரும் காலங்காத்தால் இந்த பாலில் தான் காஃபி போடுவாள் அந்த பாலில் தான் காய்ச்சி குடிப்பா எல்லாருக்கும் அந்த பாக்கியம் இல்லை எல்லாம் நம்மலாம் பாக்கெட் பால் தான் சாப்பிட்றோம் நகரத்தில் எல்லாம் பாக்கெட் பால் தான் பெரும்பாலும் பழகுகிறார்கள் இன்னும் கொஞ்சம் நாடுகள்லாம் போனோம் அப்படின்னா பவுடர் தான் அங்கெல்லாம் பால் பவுடர் அந்த பவுடரை வந்து தண்ணி ஊற்றி காய்ச்சி அதை பாலாக்கி அப்புறம் தான் பயன்படுத்துகிறோம் நீங்கள் ஒரு ஹோட்டல்லாம் போன அப்படின்னா ரூமில் வச்சுருப்பேன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பால் பவுடர் பாக்கெட்டு அப்புறம் காஃபி தூளுக்கான ஒரு இது எல்லாமே வச்சுருப்பேன் நம்மளாக அந்த பவுடர் மிக்ஸ் பண்ணி கலந்து ஷாப் இல்லையா இந்த பால் பவுடர் பாக்கெட்டுங்கிறது ரொம்ப பிரசித்த வெளிநாடுகளில் இந்த இளவரசி கொஞ்சம் நிறைய பெரிய பெரிய கண்டெய்னரில் அந்த பால் பவுடர் பாக்கெட்டை அனுப்பிச்சி வைக்கிற இங்கே ஐநா சபையில் ஒரு ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட் மூலியமாக ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு ஒரு பொருள் அனுப்பணுனா அதுக்கு ஃபார்மாலிட்டிஷ்னரியா இருக்குது சட்டுன்னு அனுப்ப முடியாது ஒரு இளவரசி அதனால் அவழக்கெல்லாம் தெரியும் ஒரு ஐநா மூலமாக ஒரு அமைப்பு மூலமாக ஒரு துறை மூலமாக எல்லாத்தையும் அனுப்பிச்சி வைக்கிறார் அன் இந்தியாவுக்கு போது ஒரு குறிப்பிட்ட அளவு கண்டெய்னர் அதில் இருக்கிற பால் பவுடர் பாக்கெட்டை காஞ்சி மண்டத்துக்கு அனுப்புகிறேன் காஞ்சி ஒரு தபால் வருது போல் பால் பவுடர் பாக்கெட் வரப்போகுது அப்படிங்கிற தகவலை அந்த இளவரசி காஞ்சி மடத்திற்கு தெரிவிக்கிறார்கள் மகாபிரிவா அன்றைக்கி இருக்கிறபோது அவரோட சிப்பந்தி சொல்கிற பிரிவா அந்த கிரீஸ் இளவரசி ஐரின் வந்து பால் பவுடர் பாக்கெட்லாம் அனுச்சிருக்காளாம் ஒரு ஒரு பாக்கெட்லேயும் ஒரு கிலோ பவுடர் இருக்குமா அது வந்து நம்ம வேத வித்தியார்த்திகளுக்கு பயன்படுத்த சொல்லி அது ஒரு எழுதி அனுப்பிச்சிருக்கா பெரியவா அந்த பால் பவுடர் பாக்கெட்டெலாம் வந்தாச்சு நிறைய ஒரு நூற்றுக்கணக்கான கிலோ நம்மக்கிட்ட வந்திருக்கு பெரியவா அப்படிங்கிற ஒரு பாக்கெட்டுங்கிறது ஒரு கிலோ நூற்றுக்கணக்கான பாக்கெட்டில் வந்திருக்கு அப்படின்னு பெரியவாட்ட சொல்கிறேன் பெரியவா கேட்குற அப்படியாடா ஓ பால் பவுடர் பாக்கெட்லாம் அனுப்பிச்சிருக்காளே அப்படின்னு கேட்டு பிரிவாக கேட்குறாளா சரிடா வெளிநாட்டில் இந்த பால்லாம் பசும்பாலெல்லாம் எப்படி கறக்கிறா அவெல்லாம் ஏதோ மிஷின் வச்சு கறக்கிறதா நான் கேள்விப்பட்டேனே அப்படிங்கிற ஆமாம் பிரியவா அங்கெல்லாம் வந்து மிஷின் வச்சு தான் பால்லாம் கறக்கிறா பிரியவா அப்படிங்கிற பெரியவா சொல்கிறாலாம் டேய் மிஷின் வச்சு பாலை கறந்த பசுவுக்கு ரொம்ப வலி வேதனையாக இருக்கும்டா மிஷின்கிறது என்ன சூச்சைப்பட்டால் வேலை செய்யும் அது அப்படி தான் ட்யூன் பண்ணியிருப்பேன் அது போட்டாச்சுன்னா அது மட்டும் அந்த கறந்துட்டே இருக்கும் அதுக்கு என்ன வலியே வந்துட்டு இருக்கும் இல்லையா ஆனால் ஒருத்தர் கரக்கரனா அந்த பசுவினுடைய இயல்பை வச்சுன்னு பார்ப்பார் இது பசுவுக்கு கஷ்டமாக இருக்கா இது வலிக்கிறதா அப்படின்னு பார்த்து இந்த பசுவோட பால் கறக்கிறவர் கொஞ்சம் நெளிவு செழிவு தெரிஞ்சு பால் கறக்கலாம் நெளிவு செழிவு தெரிஞ்சு கறக்கலாம் இங்கே மகாபிரிவா கேட்குறா ஏடா மிஷின் வச்சு தானே வாழலாம் கறக்குறா ஆமாம் பிரியா மிஷின் வச்சுதான் கறக்குற அப்படியா அப்படின்ட்டு பெரியவா என்ன பதில் சொல்ல போகிறார் அந்த பால் பவுடர் பாக்கெட்டுகளுக்கு அப்படின்னு அந்த சிப்பந்தி எதிர்பார்த்துன்னு என்ன பதில் சொன்னார் நாளை நிகழ்ச்சியில் காணலாம் நன்றி வணக்கம்